Hi friends, welcome to Ragas Kitchen. Friends, in this video, we will see how to do a kelvaragu moringa kirai adai. Friends, we will see how to do a new channel, Ragas Crafts. We will upload a new video. We will upload a new video. We will upload a waste. Simple, nalla alagana or 3D craft eppadi pannalandrathu kandippa neenga try panni paarenga. Idhu varaikku Ragas Crafts channel ku support pannavangalukku romba romba thanks nga. Ragas Crafts channel oda link um indha pudhu video oda link um na description la kudukuren. Venundranga kandippa check panni paathu support pannunga. Ungalku pidichirukum. Ippo nama vandu indha kelvaragu murunga kirai adai vandu nalla soft ah miruduva varathukku na iniki video la oru moonu tips share pannirken. Kandippa andha tips follow panni senji paarenga. Nalla soft ah varum. Neenga kaalaiyila senjingana saayangalam varaikkum soft ah irukum. Indha adai seiyrathukku oru mixing bowl la oru cup alavukku ragi maavu kelvaragu maavu eduthukalaanga. Endha cup la kelvaragu maavu edukringalo adhe cup oru cup alavukku murunga kirai eduthukonga. Mukkal cup alavukku periya vengayatha nalla podiya narukki idhula seithukalam. Konjama, podia narakana karavepilai, or a rend teaspoon alavaka, inji turval, or moon pachamaragaya, podia narki de la setarla, Tavian alavaka, upupotakonga, upupota, nalla than the kaivacha kalan the vitakonga. Nama epeme ragi mavala, adasa yimboda, other than alla softa varno of dina, Yavlo ragi mavidakramo, ade alavaka muringa kirayo, venga yamunamaseto of dina, or alavaka softa varunga. Ipa kaivachan alla passenger vitata. இப்ப இதல நம்ம தண்ணி சேக்க போறோம். நம்ம சேக்கற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி நம்ம சேக்கணும்ங்க. அப்படி நல்லா கொதிக்கிற தண்ணியை சேக்கும்போது நல்ல மிருதுவான அடை நமக்கு வரும். இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சாதாரணமாவே கேழ்வரகு மாவுல சப்பாத்தி செய்யும்போது நல்லா கொதிக்கிற தண்ணி போட்டு பிசைஞ்சு செஞ்சோம்னா நல்லா சாஃப்ட்டா வரும் பாருங்க. அதே மாதிரி தாங்க கொதிக்கிற தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு நீங்க அடை தட்டினீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா வரும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய மாவுடைய கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டியாவும் இருக்க கூடாதுங்க. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. எடுத்து நம்ம வடை போட்டா எந்த பதத்துல நம்ம மாவு பிசையவோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மாவுடைய கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்ப பாருங்க நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. கரெக்டா இருக்கு. இந்த பதத்துல நீங்க மாவு கலந்து வச்சீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா வரும். இப்ப நான் கையில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த பதத்துல இருக்கணும். நமக்கு தட்டறதுக்கு கஷ்டமாவும் இருக்க கூடாது, ரொம்ப லூஸாவும் மாவு இருக்க கூடாது. இந்த மாதிரி கலந்து வச்சிருங்க. இப்போ நம்ம அடை தட்டறதுக்கு ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் கவரோ எடுத்து கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டு ஒரு உருண்ட அளவுக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து உருட்டி கவரோ அல்லது இலையிலையோ வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டும்போது நம்ம நடுவுல எவ்வளோ மெலிசா தட்டுறோமோ அதே அளவுக்கு ஓரங்கள்லையும் மெலிசா இருக்கணும். ஒரு பக்கம் மெலிசாவும் ஒரு பக்கம் மொத்தமாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஒரே மாதிரி இந்த மாதிரி தட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரே மாதிரி வெந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம தட்டியாச்சு. இப்போ வந்துட்டு கல் வந்து சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு கவராக இருந்துச்சுன்னா நீங்கள் கை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம எடுத்து நம்ம வந்துட்டு கல்லில் போட்டுக்கலாம். இலையாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வந்து தோசைக்கல் மேலே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடுத்த டிப் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரத்துக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தட்டி நம்ம தோசைக்கல்லில் வச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சுடணுங்க. மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா வந்துட்டு கலர் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் விடுங்க. நீங்கள் திறந்து வச்சு வேக வைக்கிறதுக்கும் மூடி வச்சு வேக வைக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அடை எடுத்துடலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். சில பேர் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் ஓட்டை போட்டு எண்ணெய் விட சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாங்க. இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கல் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு தொடச்சி விட்டுக்கோங்க. கல் கொஞ்சம் குறைவான சூட்டில் இருக்கும்போது கை வந்து தண்ணியில் நினச்சி விட்டுட்டு ஒரு உருண்ட அளவுக்கு மாவு எடுத்து கல்லில் வச்சு இந்த மாதிரி கல்லிலேயே டைரெக்டாக நம்ம தட்டிக்கலாம். இது வந்து நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தட்டுறதா இருந்தால் கூட மூடி வச்சு வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. பாருங்கள் மூடி வச்சு நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். சுற்றி ஒரு நிமிஷம் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு பிசையணுங்க. அதே மாதிரி ஈக்குவலான
அளவுகளில் முருங்கைக்கீரையும் வெங்காயமும் எடுத்துக்கோங்க. மூடி வச்சு வேக வைங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா மிருதுவான கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை நம்மளுக்கு வந்துடும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு கார சட்னியோ அல்லது தேங்காய் சட்னியோ வச்சு சர்வ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.